வணக்கம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய இருள்கள் நிழல்கள் அல்ல என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். அந்த திருமண வீட்டு வாசலில் தட்டுப்பந்தல் போட்டிருந்த தெருவில் மோட்டுக்காமன வாசலுக்கு சில தப்படிகள் தள்ளிய ஒதுங்கிய ஓரத்தில் அவர்கள் காத்து கிடந்தார்கள். பந்தலின் உயரத்தை திமிரிக் கொண்டு இன்னும் கதிரவன் மேல் எழவில்லை. தை மாதத்திய முன்பகுதி ஆகையால் காலையின் குளிர்ச்சி முற்றிலும் அகலாத நேரம். தெருவில் பரப்பப்பட்டிருந்த சீனி போன்ற கடல் மண்ணுக்கே உரித்தான இதமான தன்மை. அவர்களில் குழந்தைகளாயிருந்த சில மணலை குவிப்பதும் சிதறுவதும் அலைவதுமாக விளையாடி கொண்டிருந்தன. இரண்டு பொடுசுகள் மும்முரமாக கீச்சு கீச்சு தாம்பலம், கியா கியான் தாம்பலம் என்று உற்சாகத்தில் திளைத்து கொண்டிருந்தன. மணலை இல்லாமல் ஆக்காதீங்க என்று அந்த பக்கத்தை கடந்து சென்ற கல்யாண வீட்டைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி செய்த அதிகார பிரயோகம். கொஞ்சம் துணிச்சலுள்ள ஒன்று பந்தலின் பக்கவாட்டு நிறைகளில் அலங்காரமாக செருகியிருந்த சலவோலை ஒன்றை பிடுங்கி கொண்டு வந்து வரிசை வரிசையாக அதன் இலைகளை பீத்தி எறிந்து சாட்டை செய்து விளையாடியது. கொஞ்சம் தள்ளி போய் இருங்கோ, இப்பமே மாநாடு கூடியாச்சா, இன்னும் நேரமில்ல கிடக்கு என்று ஒருவரின் விரட்டல். அவர் கட்டளைக்கு மரியாதை கொடுப்பதே போன்று எழுந்திராமலேயே கால்களால் நரங்கி 3 அடிகள் ஒதுங்கியது அந்த கும்பல். 9:30 முகூர்த்தத்துக்கு நேரம் நெருங்கிவிட்டதால் வெள்ளையும் சொல்லையுமாக குழுமத் தொடங்கிய விருந்தினர்கள், ஆசாரத்துக்காக கதர்கட்டியிருந்த செல்வர்கள், அவர்களில் எதிர்த்துருவமே போன்று ஆடம்பரமாக பளபளக்கும் பட்டுப்புடவையும் அதிலேயே ரவிக்கையும் அட்டியல்களும் மாங்காய் மாலைகளும் தொங்கட்டானும் கையில் நாகரிகமாக காளி கிளாத் கைக்குட்டையுமாக பளியிரென்று சிரிக்கின்ற பண்பாட்டு பெட்டகங்கள். காரிலிருந்து இறங்கி சற்று தூரம் நடந்ததால் கழுத்தடியில் வெள்ளியாய் பளபளக்கும் வியர்வையை நாசூக்காக ஒற்றி எடுத்து ஆசுவாச பெரும் மூச்சு விடும் சதை பிதுங்கும் பேரிளம்பெண்கள், இவர்களுடன் இயைபு போன்று முன்னும் பின்னுமாக நடக்கின்ற செழிப்பான சிறுவர் சிறுமியர் இந்த சூழ்நிலையில் விரட்டலுக்காக பயந்து ஒதுங்கியிருந்த அவர்கள் நசுங்கிய அலுமினிய பாத்திரங்கள், மழிக்கப்பட்ட தேங்காய் சிரட்டைகள், பீழை வறண்ட கண்ணிமைகள், பூர்வாசிரமத்தில் என்ன நிறமாக இருந்தது என்று சொல்ல முடியாத கிழிந்து நைந்த அழுக்கு கந்தல்கள், அவசரகால நிவாரணமாக செப்பனிடப்பட வேண்டிய ஒட்டிய வயிறுகள், கனவுகளே இல்லாத வெளிரிய கண்கள், கோயில் உண்டியலை எண்ணி கணக்கிட வேண்டி கொட்டி கவிழ்க்கும் போது முழு ரூபாய் 8 அணா 4 அணா நாணயங்களுக்கிடையில் கிடக்கும் செல்லாத ஓட்டை காலனாக்களை போன்று அந்த கும்பல் கூசி குறுகி புறக்கணித்து புறந்தள்ளப்பட்டு கிடந்தது. இந்த புறக்கணிப்புகள் என்றும் எங்கும் நிகழ்ந்து மரத்து போன மனம் அதனால் இதொன்றும் உரைக்காமல் ஒட்டிய போது நகரவும் நீங்கிய போது நெருங்குவதுமாக இருந்த ஊமை நாடகம். இது பாரத நாடு, மிக பழம்பெரும் நாடு என்று இசைத்தட்டொன்று பல்வளம் பொங்கி பெருகும் நாட்டு பெருமையை பறையடித்து கொண்டிருந்தது. அந்த பேரொளியில் நைந்து வந்து கொண்டிருந்த நாதஸ்வர ஓசையில் புதிய வேகமும் துடிப்பும், தாலிகட்டு முடிந்த பின் பந்தி வைப்பதற்கான அவசரம், அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்த அடியந்திக்காரர்கள், இதுவரை புழக்கத்தில் நின்று தவித்த விருந்தினர் வெளியே வந்து காற்றோட்டமாக நின்றனர். ஆக்குப்புறையிலிருந்து அவியல், எரிசேரி, புளிசேரி, பருப்பு, சாம்பார், பிரதமன் போன்றவை பகிர்ந்து வைக்கப்படுவதால் எல்லாம் நிறந்து கலந்து கதம்பமாக வீசுகின்ற வாசனை. காலை வயிறார பலகாரம் சாப்பிட்டவர்களுக்கு கூட 10 மணியே ஆகியிருந்தாலும் உமிழ்நீர் சுரந்து சங்கடப்படுத்தும் போது எச்சில் உண்டு வாழும் இவர்களுக்கு இன்பமாகவா இருக்கும்? முக்கண்ணன் முன்னின்ற நக்கீரனை போல அவர்கள் வேக ஆரம்பித்தனர். இந்த கும்பலை மொத்தமாக பார்க்கும்போது ஒட்டியும், குறிப்பாக பார்க்கும்போது விலகியும் பண்டாரம் உட்கார்ந்திருந்தான்.
பண்டாரம் என்றவுடன் காவியும் கமண்டலமும் திருவோடும் நினைவுக்கு வரலாகாது. ராஜா என்று பெயருடையவர்கள் எல்லோரும் கிரீடத்தோடா இருக்கிறார்கள். அவன் பெயரே பண்டாரம்தான். உருவத்தை பொது பார்வையாக பார்த்தாலும் அந்த கும்பலிடமிருந்து ஒரு வேறுபாடும் கௌரதையும் அவனுக்கு இருந்தது. மசுக்குட்டி ஊர்வதைப் போல முண்டு முண்டான தையல்கள் வேட்டி முழுவதும் இருந்தாலும் 3 வருடங்களுக்கு முன்பு வெள்ளை நிறம் எனக்கு சொந்தம் என்ற மிடுக்கு கொஞ்சம் அதில் ஒட்டி கொண்டிருந்தது. வயது 70 மேலிருந்தாலும் நரையிடையே மிடைந்திருந்த கருப்பு மயிர் மொத்தத்தையும் சாம்பல் பூக்கச் செய் தண்ணீருக்கு அங்கே பஞ்சம் இல்லையாதலால் காலையில் குளித்த தெளிவில் முகம் இலங்கியது. நான் கண்டிப்பாக பிச்சைக்காரன் அல்ல என்று காட்டுவதை போன்று மூக்கின் மேல் ஒய்யாரமாக ஒட்டி கொண்டிருந்த 2 ரூபாய் வெள்ளெழுத்து கண்ணாடி. கண்ணாடி போட்டுவிட்டால் கண்களின் தெம்மாடித்தனம் குறைந்து விட்டதா? அடிக்கொரு தரம் கண்ணாடியை கழற்றி வடிகின்ற நீரை துடைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம். அவன் என்னதான் கெமையும் கெத்தும் விடாமல் தன் தனித்தன்மையை ஸ்தாபித்து கொள்ள முனைந்தாலும் அயலூர்காரர்கள் மொத்தமாக அந்த கும்பலை எச்சிக்கலை என்றே கணித்தனர். இதில் அவனுக்கு மிகுந்த மன வருத்தம் உண்டு. ஒரு காலத்தில் இந்த சலூன்களும் பிறவும் வருவதற்கு முன்னால் அவனுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் இப்போது குடவண்டி சரித்து பண்ணையார் ஸ்தானமும் தானமானவுமாக நடக்கிறவர்கள் எல்லோரும் அவனிடம் முடிவெட்டி கொண்டவர்கள்தானே. தன்னுடைய ரத கஜ துரக பதாதிகளான கத்திரி மெஷின் கத்தி சீப்புடன் அவன் நடத்திய அரசாங்கம் லேசானதா? கால் முட்டிகளுக்கு இடையில் தலையை நெருக்கி பிடித்து கொண்டு அவன் முடிவெட்டிவிட்ட வைத்தியலிங்கம் மெட்ராஸில் பெரிய இன்ஜினியராக இருப்பதில் பண்டாரத்துக்கு இன்னும் பெருமை. இந்த கிராமத்தில் அவனால் பிறந்த முடியெடுக்கப்பட்ட எத்தனையோ பேர் வளர்ந்து பெரியவர்களாகி இன்று கிழவர்களாகவும் ஆக தலைப்பட்டு விட்டனர். நாகரிகம் வளரத் தொடங்கிய பிறகும் வெட்டினால் பண்டாரத்திடம்தான் வெட்டுவேன் என்று தீர்மானமாக இருந்தவர்கள் எத்தனை பேர்! ஊர்க்கதைகளையெல்லாம் விளம்பல் செய்கின்ற செய்தி நிறுவனமாக, எட்டினகைக்கு மருத்துவனாக, தேல்கடி பாம்பு கடிக்கு மந்திரிக்கும் மாந்திரீகனாக அப்போதெல்லாம் எத்தனை செல்லும் செயலும் இருந்தது அவனுக்கு. முதல் பந்தி முடிந்தது. தாழ்த்தப்பட்ட சாதியை போல உடலிலிருந்து நீக்கி தனியாக மடக்கி பிடித்து கொண்டு சாரி சாரியாக வெளிவந்து கொண்டிருந்தார்கள். தெருவில் இந்த கும்பல் ஒதுங்கி இருந்த இடத்தின் தெற்குப்புறம் பெரிய உருளிகளில் நிறைத்து வைத்திருந்த தண்ணீரை செம்பினால் கோரி கோரி கையையும் வாயையும் கழுவி கொப்பளித்து பலருக்கும் முகத்தில் வியர்வை பொடித்திருந்தது. பனியன் போடாமல் சட்டை மட்டும் போட்டவர்களுக்கு வியர்வையில் சில இடங்களில் ஈரம் படிந்திருந்தன. சாப்பிடுவதே உழைப்பாகி போய்விட்டதால் உழைக்கும் போது வியர்க்காதா? சாப்பிட்ட எல்லோரும் வெளியே வந்துவிட்டதால் உள்ளே இலைகள் எடுக்கவும் தரையை பெருக்கவும் பந்திப்பாய்களை சுருட்டவும் தட்டி விரிக்கவும் செய்வதாலான ஒளிகள். 2வது பந்திக்கு தயாரான கூட்டம் காமன வாசலில் நெறிபடத் தொடங்கியது. துவாரபாலகன் போல பந்தல் வாயிலின் திட்டிக்கதவு போன்ற செயற்கை அமைப்பில் கைகளை வைத்து செருத்து கொண்டு ஒரு வெளியூர்காரர். அவர் கைகளை எடுத்து உள்ளே ஆள்விடும் நேரத்துக்காக காத்து தவிக்கும் இவர்கள். பண்டாரத்துக்கு இது புரியவே மாட்டேன் என்கிறது. இந்த வயதுக்குள் எத்தனை கல்யாண வீடுகளை பார்த்திருப்பான்! இவர்கள் என்ன நம்மை போலவா? பிந்தினால் கிடைக்காதா? என்னவானாலும் சாப்பாடு போட்டுத்தானே அனுப்ப போகிறார்கள். சாப்பிடாமல் விட்டு விடுவார்களா? இல்லை, இவர்களும் போய்விடுவார்களா? பிறகு ஏன் இந்த பரத்தம்? வண்ணான் ஆட்டுத்தலைக்கு பறந்தார் போல. செல்வாக்கோடு இருந்த காலத்தில் நவதானியங்களை முளையிடுவதற்கான மண் சட்டிகளுடனும் சடங்குகளுக்கான பிற உபகரணங்களுடனும் மணமேடையை சுற்றி உலாவும் உரிமை பெற்றிருந்த அந்த காலத்தில் இவற்றையெல்லாம் ஒருவித ஆர்வத்தோடு அவன் கவனித்து வந்திருக்கிறான். தாலிகட்டு முடிந்ததும் பந்தலுக்கு வந்து வாழ்த்து பத்திரம் வாசித்து மணமக்களுக்கு அளிக்கப்பட்ட பிறகு சந்தனம் குங்குமம் வெற்றிலை பாக்கெல்லாம் பெற்றுக்கொண்டவுடன் பந்திக்கு பாய்விரிக்கின்ற இடங்களில் தோதாக ஓலை நிறைசலில்
சாய்ந்து முதல் பந்தி சாப்பாட்டுக்கு இடம் பிடிக்கும் பிரமுகர்களை அவன் வியப்போடு பார்த்திருக்கிறான். பந்திப்பாய் விரிக்கும் போது ஏற்படும் அவசரமும் துடிப்பும் போர்க்கள காட்சியையே நினைவுபடுத்துவதாக அவனுக்கு தோன்றியது. அப்படி இவர்களுக்கு என்ன அவசரம்? சாப்பிட்டு விட்டு உடனே கிளம்பி எங்கே போகப் போகிறார்கள்? சூட்டோடு சாப்பிடுவதுதான் சுவை என்று எண்ணுகிறார்களோ, அல்லது முதல் பந்திக்கு பிறகு சாம்பாரிலும் பருப்பிலும் தண்ணீர் சேர்த்து நீட்டு விடுவார்கள் என்ற அச்சமா அவனுக்கு இன்று வரை விளங்கியதில்லை. எச்சில் இலையானாலும் பாதகமில்லை என்ற தர்மமுடையவர்கள் இலை குட்டைகள் வைக்கும் பின்புற வாசல் நோக்கி நகர ஆரம்பித்தார்கள். சுற்றும் முற்றும் பார்த்தான் பண்டாரம். இப்போது அவனுடன் எஞ்சி இருந்தவர்கள் காவி கட்டிய சில சாமியார்கள், ஒரு குறக்குடும்பம், இன்னாரென்று இனங்காட்ட முடியாத சிலர். இரண்டாவது பந்திக்கு ஆள் உள்ளே விட்டாயிற்று. ஏற்கனவே சாப்பிட்டானவர்கள் சிகரெட் பிடிக்கவும் வெற்றிலை போடவும் ஆரம்பித்திருந்தார்கள். மோட்டுக்காமன வாயிலில் நெரிசல் இல்லை, அடுத்த பந்திதான் என்கிற ஆசுவாசத்தில் இடம் கிடைக்காதவர்கள் வம்பளப்பில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். பந்தலின் உள்ளே வாளிகளின் கிணுகிணுப்பு, கரண்டிகளின் கணங்கணப்பு. ஏ பலவேசம், சாத நிலவாய எடு, இல்லாத இலைய பார்த்து அவியலுவையி என்ற ஆணைகள். பண்டாரம் எச்சிலை கூட்டி விழுங்கினான். வானத்தை பார்த்தான். மணி 11 இருக்கும். இப்போதுதான் இரண்டாவது பந்தி நடக்கிறது. வந்திருக்கிற சனக்கூட்டத்தை பார்த்தால் இன்னும் இரண்டு பந்திகள் வெளியூர்காரர்களே இருப்பார்கள் போலிருக்கிறது. அதன் பின் வெளியூர் பெண்கள், உள்ளூர் பெண்கள் எப்படியும் தனது முறை வர 2 மணி அடித்துவிடும் போலிருக்கிறதே. கிடைக்கின்ற பழையதையாவது குடித்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த மனது காட்டும் அளவலாதித்தனம், கல்யாண சாப்பாடு தானே சாப்பிடப் போகிறோம் என்பதால் பழையதை மூடி வைக்க சொன்னதே அதுதானே. இப்போது வயிறு புறுபுறுக்கிறது. ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் இதே கதைதான். பட்டாலும் புத்தி வராவிட்டால் எப்படி? பந்தலின் முகப்பில் தொங்கும் வாழை குலைகளை பார்த்தான். முந்தன் காய்கள் முற்றி தெறிப்போடு காட்சி தந்தன. உரை போடாமலேயே 2 நாளில் பழுக்கும். இரண்டாக குறுக்குவாட்டில் நறுக்கி அவித்து தோலை நீக்கி புட்டரிப்பால் சீவி தேங்காய் துருவி போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிள்ளை, உப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து அவன் நாவை சப்பு கொட்டினான் சப்தமில்லாமல். 3வது பந்திக்கும் ஆள் விட்டாயிற்று. உள்ளூர் ஆட்கள் 1-2 பேர் தென்பட்டார்கள். வெயில் முகத்தை பிராண்டியது. நிழலுக்காக நகர்ந்து பந்தலுக்கடியில் உட்கார்ந்தது கும்பல். பண்டாரமும் வேறு வழியின்றி நகர்ந்தான். நினைவேற்றிலிருந்து ஏதோ ஒன்றை அவன் குறிப்பெடுத்து கொண்டிருந்து தன்மயம் ஆனபோது, என்ன நகர்ந்து வாசலுக்கு வந்தாச்சா? தூரம் போங்க. இளவெடுத்த மூதிகளுக்கு எத்தனை தரம் சொல்லுவது? குரல் கேட்டு சிந்தனை கலைந்தான். டப்பு சுந்தரம், இவனா இந்த அதிகாரம் பண்ணுகிறான்? சுந்தரத்தின் பார்வையில் பண்டாரம் இப்போதுதான் பட்டிருக்க வேண்டும். அவனையும் சேர்த்து பேசிவிட்டோமே என்ற நொடிநேர துணுக்கம். சமாளித்து கொண்டு பண்டாரம், இவ்வ கூட சேர்ந்துட்டா எப்படி? உனக்கு கிடைக்கவா செய்யாது? ஏன் கடந்து பறக்க என்று சமாதானப்படுத்தும் ரீதியில் கண்டித்தான். பெண்கள் பந்தியொன்று முடிந்தது. பச்சையும் மஞ்சளும் நீலமும் சிவப்பும் வெளிர் சிவப்புமாக நிறங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக, சிலதுகள் இடது கையில் மகன் அல்லது மகளை பிடித்து கொண்டு வலது கையை மடக்கி தூக்கி தகர கொட்டகையில் மழை அரைந்து பெய்வதை போன்ற பேச்சொலி. சோத்துக்காக காத்து கிடக்கின்ற இந்த கும்பல் மீது ஏளனமான, இலக்காரமான, அருவறுப்பான பார்வைகளை வீசி, இது என்ன பிழைப்பு? வறுமையை அருவறுத்து ஒதுக்கும் இந்த இடங்களில் சோற்றுக்காக காத்து கிடக்கத்தான் வேண்டுமா? கைகளில் திறனற்று தொழிலில் படிந்த முடக்கம், பழைய ஊழியத்தின் ஓய்வு சலுகையாக விசேட வீடுகளில் சாப்பாட்டிற்காக நான்று கொண்டு நிற்கின்ற கணங்கள் தோறும் அவனுக்கு தோன்றுகின்ற வேதாந்தம். வேதாந்த பள்ளிகள் கழனிப்பானையில் விழுவதைப் போல அவனும் அதற்கு விளக்காகி விடவில்லை. விளக்காகி விடாமல் பிடித்து இழுக்கும் சபல நெருப்பு.
மணி ஒன்று கடந்து விட்டது. மீந்திருந்த உள்ளூர்காரர்களும் வேலைகளில் மும்மரமாயிருந்த பிறகும் சாப்பிட அமர்ந்தாயிற்று. ஆங்காங்கே விடுபட்டு நின்றவர்களை கூட இழுத்து கொண்டு வந்து உட்கார வைத்தனர். இனிமேல் பண்டாரம் போன்றவர்கள் மாத்திரம்தான். பெருங்கால் பிடித்திருந்த காலை தடவிவிட்டு குத்துக்காலிட்டு அமர்ந்தான். இந்த பிச்சைக்கார கும்பலுக்கு கடைசியாகத்தான் போடுவார்கள். இருத்தி இலை போட்டு போடுவார்களோ இல்லை, நிலவாய் சோற்றில் சாம்பார் ஊற்றி குழைத்து துண்டு இலையொன்றில் வைத்து மிஞ்சியிருக்கும் கறியோ கூட்டோ போட்டு அனுப்புகிறார்களோ. பந்தி முடியும் தருவாயிலிருந்தது. அந்த பக்கமாக வந்த பெண்ணின் தகப்பனார் பண்டாரத்தையும் மீந்திருந்தவர்களையும் பார்த்தார். பண்டாரம் எழுந்து நின்றான். கொஞ்சம் பொறுத்துக்கோ என்கிற பாவனையில் கையமர்த்திவிட்டு வேறு காரியமாக விரைந்த அவரை நோக்கமின்றி வெறித்தான். சாப்பிடாமல் இருந்த மேலக்காரர்கள், தண்ணீர் சுமப்பவன், முறை வேலைக்காரர்களான வண்ணான், நாவிதன், வயல் வேலை செய்கின்ற வேலைக்காரர்கள், எடுபிடி ஆட்கள், புறவெட்டுக்கள் எல்லோரும் கடைசி பந்திக்காக குழுமத் தொடங்கினர். பண்டாரம் எழுந்து பிச்சைக்கார கும்பலிலிருந்து விலகி அவர்களோடு போய் நின்றான். அவனை தொடர முனைந்த பிச்சைக்காரர்களை எரிச்சலோடு பார்த்தான். இந்த சனியன்கள் எதற்காக என்னுடன் ஒட்டிக்கொள்கின்றன என்று மனதுள் சபித்தாலும் வாயால் எதுவும் சொல்ல முடியாமல் முகத்தை கடுகடுத்தான். பந்தி முடிந்து ஆட்கள் வெளியே வந்ததும் உள்ளே புக முயன்ற கூட்டத்தோடு நெருங்கி கொண்டு தன் இனவனுடன் ஒட்டி நின்றபோது அவன் இவனை பார்த்த பார்வை சரசரவென்று உள்ளே புக ஆரம்பித்தார்கள் அவர்கள். பண்டாரம் வாயிலை நெருங்கியதும் அவனை முந்திக்கொண்டு காவிச்சாமியார் ஒருவர் குறுக்கே வந்து விழ வாசலில் நின்ற துவாரபாலகன் கையை வைத்து மறித்தான். முன்னேற முண்டி அடித்து வாசல் பக்கம் போயும் அவன் வெளியூர்காரனாகையால் இவனை கண்டுகொள்ளவில்லை. எல்லாம் பிறகு அவன் உருமல் காவிச்சாமியார்கள் குறக்குடும்பம் முதலியவர்களோடு பண்டாரத்தின் கால்களும் பின்வாங்கின. தன் நல்ல காலத்தின் குறுக்கே வந்து விழுந்த கொள்ளையில போவான சபித்து கொண்டு பெண்ணின் தகப்பனார் கண்ணில் தட்டுப்பட மாட்டாரா என்று சஞ்சலத்தோடு பார்த்தான். அவர் வந்தால் சிபாரிசின் பேரில் உள்ளே நுழைந்து விட முடியும். இப்போது இலை போட்டிருப்பார்கள். இருந்தாலும் பாதகமில்லை என்று எண்ணியது அவன் மனம். இனிமேல் அவர் வந்தும் பயனில்லை. புலிசேறி விடும்போது புதிதாக ஒருவரை கொண்டு பந்தியில் யாரும் இருத்துவதில்லை. அந்த ஆசை அறுபட்டு போனதால் ஏழெட்டு பேர்தானே மீந்திருக்கிறோம், இலை போட்டு பரிமாறி சாப்பாடு தரத்தான் செய்வார்கள் என்ற போக்கில் அவன் மனம் எண்ண ஆரம்பித்தது. பண்டாரத்தை பொறுத்தவரை அவனுக்கு போக சௌகரியப்படுகிற திருமண வீடுகளில் கடைசி பந்தியில் ஒரு மூளையிலாவது இருத்தி சாப்பாடு போட்டே அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் சனியன் போல வழியில் வந்து விழுந்த இந்த சாமியான் வழக்கமாக பந்திக்கு ஆட்களை உள்ளே விடுவதற்கு உள்ளூர் நபரைத்தான் நிறுத்துவார்கள். ஆனால் இங்கு இந்த காலருவானை யாரு கொண்டு வாசல்ல நிறுத்துவா? சவம் மொசரால இருக்கு என்று வைத்தாலும் நல்ல அதிர்ஷ்டத்தை நம்பி நிதானமாக காத்திருந்தான். சில்லறை சிப்பந்திகள் பந்தியும் முடிந்தது. இப்போது தடுப்பதற்கு யாரும் இல்லாமல் போனதால் காத்திருந்த கூட்டத்தோடு குபீரென்று பந்தலினுள் பாய்ந்தான் பண்டாரம். இலைகளை அவரவர்கள் எடுத்து போட்டு விட்டதால் பாய்களை சுருட்டி தூத்து கொண்டிருந்தார்கள். தன்னுடன் நின்றவர்களை மனத்துள் எண்ணினான். 11. ஒரு ஒதுங்கிய ஓரமாக இலை போடுவதற்கு தோதாக உட்கார்ந்திருந்தனர். யாரும் இலைகளை எடுத்து வரவோ விளம்புவதற்கான ஆயத்தங்களை செய்யவோ காணாம். மீந்திருந்த கறிவகைகள் பாத்திரங்களோடு ஒதுங்க வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக களத்தை அடித்திருந்த வீட்டினுள் சென்றவாறிருந்தன. பண்டாரத்துக்கு லேசாக சந்தேகம் எழுந்தது. அவன் ஐயப்பட்டது சரிதான். ஒரு கட்டு துண்டு இலைகளும் சாம்பார் ஊற்றி பிசைந்த சாத நிலவாயும் ஒரு வாளியில் எரிசேரியுமாக இவர்களை நோக்கி வந்த மூவர் அதை கண்டதும் இதாவது கிடைத்ததே என்று எகிரி பாய்ந்து கைகளை நீட்டிய இவர்கள் பண்டாரத்துக்கு சிறிய மயக்கம். இவர்களோடு சேர்ந்து பிசைந்த சோற்றை பிச்சை வாங்கி தின்பதா? வயிற்றின் முணுமுணுப்பு போ வாங்கிக்கோ என்று பிடர் பிடித்து உந்தியது. ஆனால் கால்களை நகரச் செய்யாத மனம் அவன் அசைவற்று நின்றான்.
இலைகளில் சோற்றையும் கறியையும் வாங்கி கொண்டு நகரத் தொடங்கிய மற்றவர்கள் எல்லோரும் போய்விட்டதால் தனியாக நின்ற அவனை ஏறிட்டு பார்த்தார் சாதம் விளம்பிய உள்ளூர்காரர். என்ன பண்டாரா, அப்படி நிற்க? நீ இன்னும் சாப்பிடலையா? இவ்வளவு நேரம் எங்கே போன? போன வந்தியில் இருக்கிறதுக்கு என்ன கொள்ள? உரிமையோடு கூடிய கடிந்துரை. அதை ஒப்புக்கொள்ளவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் ஈறுகளை காட்டிய அவன் இழிப்பு. சோறு கறியெல்லாம் வீட்டுக்கு ஒதுங்க வச்சாங்க, இப்போ இது வேணும்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா ஒரு காரியம் செய்ய, வீட்டில் போய் கேளு, இந்த சோற்றை வாங்குவதை விட வீட்டில் போய் முயன்று பார்க்கலாம் என்று பண்டாரத்துக்கு தோன்றியது. ஒருவேளை கல்யாண பெண்ணின் தகப்பனார் கண்ணில் விழமாட்டோமா என்ற ஆவல். நடந்து பந்தலை விட்டு வெளியே வந்து திருமண வீட்டின் வாசலை அடைந்தான். உண்ட மயக்கத்தில் அங்கும் இங்குமாக புரண்டு கொண்டிருந்தவர்கள், வாழைக்குழியின் தடையை உரித்து கொண்டிருந்த சிறுவர்கள், மணமேடையில் ஒட்டியிருந்த சிவப்பு தாளை கிழித்து வாயில் போட்டு குதப்பி வெற்றிலை போட்டிருந்த சிறுமிகள், நிக்கரை கழற்றி கையில் பிடித்து கொண்டு ஆற்றங்கரைக்கு அவசரமாக ஓடும் குழந்தைகள், கசங்கிய புடவைகளும் வாடிய பூச்சுமையும் தொண்டைக்குழியில் சந்தன குங்கும கலவை போட்டும் வாயில் வெற்றிலை கொழுவுமாக மந்தநடை போடும் பெண்கள், சட்டை போடாத மார்பின் மயிரை செல்லமாக தடவிக்கொண்டு அட்டினக்கல் போட்டு பழங்கதை அலசும் ஆண்கள். வீட்டின் முன் நின்று சற்று கவனித்தான் பண்டாரம். யாரும் அவனை கண்டுகொள்வதாக காணோம். தாய் வீட்டின் மேல்புறம் புறக்கடைக்கு போவதற்கான தனி வழியும் உண்டு. அது பண்டாரத்துக்கு தெரியுமாதலால் தன்னை யாரும் கவனிக்க மாட்டார்களா என்ற நப்பாசை முண்ட அந்த வழியாக நடந்து புறக்கடையில் போய் நின்றான். எச்சில் இலைகள், வாழைப்பழ தோள்கள், அங்குவிலாஸ் புகையிலை தடைகள், பாக்கு தோடுகள், காய்கறி குப்பைகள், பழஞ்சீலை துணிகள் இன்னோரன்ன பிறவுமாக அங்கும் இங்கும் மானங்கட்டு கிடந்தன. சாமான்களை ஒதுங்க வைக்கவும் எச்சிற் பாத்திரங்களை தேய்த்து கழுவி தனிமைப்படுத்தவும் மும்மரமாக நடந்து திரிந்த உறவு பெண்கள் பண்டாரம் நின்று கொண்டிருந்தான். இந்த கதை தீபம் என்னும் இதழில் ஆகஸ்ட் 1977 வெளியானது. நன்றி.